வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் கமெண்ட்ரி. நாங்கள் ஹோஸ்ட் அண்ட் டேட்டல் ரிலீஸ் ஆகக்கூடிய எல்லா படங்களும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஓடி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல தான் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த ஆல்ரெடி நீங்கள் 1.84 பார்த்துருப்பீங்க. அதை தொடர்ந்து பிக்சார் ஒரு மிகப்பெரிய கம்பெனி, அவங்களுடைய சோல் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு அமேசிங்கான படம் இப்போதைக்கு டிஸ்னி பிளஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகியிருக்கு. உங்களுக்கு டைம் கிடைச்சா மறக்காம அந்த படத்தை வந்து செக் பண்ணி பாருங்க. பிகாஸ் அகைன் படத்தோட எண்டில் நீங்கள் தேம்பி தேம்பி அழுவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு நம்ம இன்னும் பெட்டராக லைஃப் வந்து வாழணும் அப்படிங்கிற தாட் பார்த்தீங்கன்னா வரும். அந்த அளவுக்கு சூப்பர் பியூட்டிஃபுல்லான சம மெச்சூரான ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பிக்சார் வந்து டீல் பண்ணியிருக்காங்க. வழக்கமாக ரொம்பவே சைல்டிஷான ஸ்டோரி தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேசுவாங்க. பட் ஸ்டில் திஸ் டைம் ஒரு மெச்சூர்டான நம்ம லைஃபை எப்படி பார்க்கணும்னு சொல்லி ஒரு சம அழகான ஸ்டோரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக இது ஒரு ஸ்பாய்லர் ரிவ்யூ தான், பிகாஸ் படமே ஓடிடியில் வந்துருச்சு. ஸோ எல்லாருமே போய் செக் பண்ணி பார்த்துருங்க. அதுக்கப்புறம் ஸ்பாயில் பண்ணிட்டாடா அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது. ஓகே, இந்த படத்தில் ரெண்டே மெயின் கேரக்டர்ஸ், ஒன்று ஜோ கார்ட்னர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிஷியன், இப்போதைக்கு ஹை ஸ்கூலில் அதுவும் நிறைய சின்ன பசங்களை பார்த்தீங்கன்னா மியூசிக் சொல்லி கொடுத்துருக்காரு. அதுவும் முக்கியமாக ஜாஸ் மியூசிக். அவருக்கு மியூசிக்னா ரொம்பவே பிடிக்கும். பட் இப்போதைக்கு அவருக்கு டீச்சராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா சுத்தமாக பிடிக்கல. அவர் இன்னும் நிறைய விஷயங்கள் சாதிக்கணும், மியூசிக்கில் வந்து பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருக்கும்போது தான் அவரை ஹை ஸ்கூலில் பெர்மனெண்ட்டாக டீச்சராக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிடுறாங்க. அது கண்டிப்பாக அவருக்கு ரொம்பவே அதிகப்படியான வருத்தத்தை தான் பார்த்தீங்கன்னா கொடுக்குது. சார், இங்கே வந்து நம்ம சிக்கிட்டோமா, நம்ம வாழ்க்கை எப்படியே போயிடுமா சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் முகத்தை உங்களால் கிளியராகவே பார்த்துட முடியும். எப்படி அவரோட லைஃப் வந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இவருடைய லெஜண்ட், ஐ மீன் இவர் ஐக்கானாக நினைக்கிறேன், டோரத்தி வில்லியம்ஸ் அப்படிங்கிற கீழே ஒரு பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த பேண்டில் இவர் வந்து சேர்த்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட லைட்டாக இந்த மாதிரி போய் பேச போகிறாங்க. அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணிட்ட அப்புறம் இவருக்கு ரொம்பவே சந்தோஷமா ஆயிடுச்சு. ஸோ தான் இனிமேல் மியூசிக் கரியரை இன்னும் ஒரு படி மேலே கொண்டுட்டு போகலாம், ஜாலியாக இந்த மியூசிக் வந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டு போது தெரியாதனமா ஒரு சாக்கடிக்குள்ள விழுந்து செத்து போயிடுறாரு. என்னடா ஆரம்பத்தில் என்ன கொடுத்துட்டு வரா, நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா வெல் அங்கே தான் சின்ன ட்ரெஸ் அடிக்கிறாங்க. ஸோ செத்து போனவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி த கிரேட் பியாண்ட், ஐ மீன் சொர்க்கமோ நரகமோ கிரேட் பியாண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு எஸ்கலேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி அவங்களுடைய விதியை அக்செப்ட் பண்ணி சாவதுக்கு போகும்போது இல்லை என் வாழ்க்கை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, நான் சாக மாட்டேன், நான் இங்கேருந்து பூமிக்கு திரும்பி போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கீழே குதிச்சு கிரேட் பியாண்டுக்கு முன்னாடி இருக்க கிரேட் பிஃபோருக்கு பார்த்தீங்கன்னா வந்துடுவார். ஸோ செத்து போனவங்க எல்லாருமே கிரேட் பியாண்டுக்கு போவாங்க. அண்ட் உயிரோட நிறைய பேர் இந்த மாதிரி புது உலகத்துக்கு வருவாங்களா, அவங்க எல்லாருமே கிரேட் பிஃபோரில் இருப்பாங்க. அது எல்லாத்தையுமே பாதுகாத்து நடத்தி கொண்டுட்டு இருக்கிறது டெரிஸ் அப்படின்னு சொல்லப்படுற நிறைய வித்தியாசமான உருவங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க எல்லாருடைய பேரும் டெரி, அவ்வளோதான். சந்த பக்கம் இவருக்கு எப்படி அந்த திரும்ப உலகத்துக்கு போகிறது பார்த்தீங்கன்னா சுத்தமாக தெரியல. பட் அப்போ தான் என்ன ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா புரியுது, அதாவது இந்த இடத்துல நிறைய சின்ன பசங்க இருப்பாங்க, ஐ மீன் புது சோல்ஸ் நியூ சோல்ஸ்லாம் இருக்கும். அந்த சோலுக்கு மென்டலாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாலண்டியர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மதர் தெரேசா, காந்தி, ஆப்ரஹாம் லிங்கன், இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோல்ஸுக்கு மென்டலாக ஆவாங்க. ஸோ அவங்க இந்த உலகத்தை விட்டு அந்த சோல் வேர்ல்டை விட்டு பூமிக்கு வரும்போது அந்த மென்டர்ஷிப்போடையே வளருவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லா அந்த சின்ன பசங்களும் ஒரு பேட்ச் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அவங்க என்னென்ன விஷயங்கள் வந்து கத்துக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்அப் ஆகும். ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய டேலண்ட் இருக்கும்ல, அந்த டேலண்ட் எல்லாத்தையுமே இந்த உலகத்தில் தான் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க போல. அண்ட் உங்களுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக் டேலண்ட் இருக்கும். நிறைய பேர் நல்லா ஃபுட்பால் விளாடுவாங்க, நிறைய பேர் நல்லா கிரிக்கெட் விளாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் டேலண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது ஒரு ஸ்பார்க்காக ஆக்ட் ஆகி அது எர்த் பேட்சாக மாறிடும். அந்த எர்த் பேட்சை யூஸ் பண்ணி நீங்கள் அகைன் பூமிக்கு திரும்ப வந்துடலாம். ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா கேள்விப்படுறாரு. ஸோ தானும் ஒரு மென்டராக மாறினா அந்த எர்த் பேட்ச் ஏதாவது ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிரும், அந்த எர்த் பேட்சை எடுத்துக்கிட்டே நான் திரும்ப பூமிக்கெலாம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டுக்கிட்டு அவர் ஒரு மென்டராக மாறிடுறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ஆக்சுவலாக மென்டர்ஷிப்பை பிரித்து பிரித்து நிறைய சின்ன பசங்களை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ தான் ஒரு சின்ன பொண்ணை மீட் பண்ணுறாரு, 22 அப்படின்னு சொல்லி. பேர் எதுவுமே கிடையாது, பிகாஸ் அந்த கிரேட் பிஃபோரில் இருக்கவங்க எல்லாருமே புது சோல்ஸ், புதுசாக பிறக்க போகிறவங்க. அவங்க எங்கே போய் பிறக்கிறாங்க, எப்படி பிறக்கிறாங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால் பேர் கிடையாது, நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். கிட்டத்தட்ட 100,000,000,000 கோடிக்கணக்கான பேரில் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருப்பாங்க. அந்த வகையில் 22 தான் இந்த பக்கம் நம்ம ஜோக்கு கொடுக்கப்பட்ட ஒரு குழந்தை. ஸோ 22 யோசிச்சு பாருங்கள், ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஏகப்பட்ட மனுஷங்க பிறந்து செத்துருப்பாங்க, ஏகப்பட்ட சோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கும். 22 உருவாக்கப்பட்ட சோல் தான் இந்த குட்டியாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சாலும் இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. நான் எதுக்குடா பூமிக்கு போகணும், லைஃப்லாம் யார் வாழ்வா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு விரக்தியிலே இருப்பாள். ஸோ இவளுக்கான ஸ்பார்க் வந்து கிடைக்கவே இல்லை. அண்ட் ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவளுக்கு வந்து ஆக்சுவலாக ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, மென்டராகவும் இருந்திருக்காங்க, மத தெரேசா, முகமது அலி மாதிரி நிறைய பேர் இருந்தாலும் இவளுக்கான அந்த ஸ்பார்க் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஸோ ஜோ கூட வந்து ஃபைனலாக சேர்றான். அந்த இடத்துல ஜோ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ இவளுக்கு வந்து ட்ரை பண்ணி அந்த ஸ்பார்க்கை வரைச்சு எதிர்பார்த்து கொண்டு வந்துடலாம்னு சொல்லி யோசிக்கிறாரு. பட் சுத்தமாக முடியல. பட் ஸ்டில் இவரும் திரும்ப பூமிக்கு போய் ஆகணும் அப்படிங்கிற தாட் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட அந்த 22 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ அந்த உலகத்தை விட்டுட்டு ஆஸ்டர் பிளேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் மெய் மறந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவீங்கல்ல, அப்படி நீங்கள் மெய் மறந்து இருக்கும்போது இல்லைனா மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஒரு உலகத்துக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுப்பாங்கல்ல. ஸோ அந்த ஒரு ஃபீல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்டர் பிளேன். இந்த இடத்துல மூன் விண்ட் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அவங்களுடைய ஹெல் மூலியமாக திரும்ப பூமிக்குள்ளே போக முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் இந்த மெய் மறந்து தான் நீங்கள் இந்த ஆஷர் பிளேனுக்கு வரணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. நீங்கள் டிப்ரெஷனில் இருந்தாலும் இந்த பிளேனுக்கு வந்து வருவீங்க.
அந்த டிப்ரெஷன் உங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்ருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அகைன் நிறைய பேர் ஏன்டா அந்த வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க பார்த்தீங்களா. அப்படின்னு யோசிச்சா கூட நீங்கள் அந்த டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா போகிறதுக்கான வழி இருக்கு. ஸோ நீங்கள் உங்களுடைய ஸ்பார்க்லேயே தொலைஞ்சு போகிறதுக்கான வழியும் இருக்கு. உங்களுக்கு நல்லா ஃபுட்பால் விளையாட வரும்னா நீங்கள் அந்த ஃபுட்பால் விளையாடி விளையாடி சலிச்சு போனீங்கனாலே நீங்கள் டிப்ரெஷன் ஆகிடுவீங்க. அகைன் அந்த ஸ்பார்க் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கூட ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த ஒரு சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அது ரொம்பவே நல்லா டச்சிங்காக இருந்துச்சு. ஸோ நீங்கள் மெய் மறந்து செய்கிற ஒரு விஷயமும் ஆசைப்பட்டு தொடர்ந்து ரிப்பீட்டடாக செய்கிற ஒரு விஷயமும் அகைன் டிப்ரெஷனுக்குள்ளே போகிற மாதிரி தொடர்ந்து அதிலே ஃபோக்கஸ்டாக இருக்க எல்லா விஷயங்களுமே ஒரே சுச்சுவேஷனில் அமைகிற விஷயங்கள் தான். சில பல கோடுகள் ஐ மீன் ஒரு மெல்லிய கோடு மூலியமாக தான் அது வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் நீங்கள் விழுந்துக்காமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கும். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான உங்களுக்கு லைஃப் லெசன்ஸை அப்படியே வேற மாதிரி சொல்லிக் கொடுக்குற ஒரு படம். ஸோ யாருமே மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஜோ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அவருடைய உடம்புக்கு அனுப்புறதுக்காக அந்த இடத்துல மூன் பெட் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு சின்ன ரிச்சுவல் வந்து கண்டக்ட் பண்ணுவார். ஸோ அந்த இடத்துல ஜோ வந்து ஆஸ்பத்திரியில் இருக்க மாதிரியும் அவர் மடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூனை இருக்க மாதிரி வந்து காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ ஜோ வந்து நான் உடனே கிளம்புற அப்படின்னு சொல்லி குதிக்கும் பின்னாடி தெரியாதனமா நம்ம 22 இழுத்துட்டு குதிச்சிருவார். ஸோ அந்த இடத்துல நம்ம ஜோ வந்து பூனையோட உடம்புலையும் 22 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோவோட உடம்புலையும் வந்து மாறி வந்துடுவாங்க. ஸோ ஜோ இப்போதைக்கு பூனையோட உடம்புல இருக்கா. அப்போ பூனையோட அந்த சோல் எங்கே இருக்கு நீங்கள் வந்து கேட்டீங்கன்னா வெல் அது வந்து செத்து போயிடுச்சு. பூனைக்கு 9 உயிர் இருக்குல்ல, அதில் ஒரு உயிர் வந்து போன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு காமெடி மாதிரி பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம ஜோவோட வாழ்க்கையை 22 வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த பூமிக்கு வந்திருக்கேன் அண்ட் வந்தது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட விஷயங்களை உணர்றா கற்றுக்கிறா. பீஸா சாப்பிட்றது, அதே மாதிரி சந்தோஷமாக டான்ஸ் ஆடுறது, அவங்க இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா முடிவெற்ற ஒரு கடைக்கு வந்து போயிட்டு இருப்பாரு. முடிவெற்றவர்கிட்ட அவருடைய கதை எதுவுமே கேட்காம மொக்க போட்டுட்டு இருப்பாரு. பட் இந்த பக்கம் 22 தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கதை எல்லாத்தையும் கேட்டு ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி தெரியும். ஸோ ஜோவை விட அந்த 22 அவருடைய லைஃபை நல்லாவே வாழ்ந்துட்டு இருக்காங்கிற விஷயத்த இந்த பக்கம் ஜோக்கு ஐ மீன் பூனை உடம்புல இருக்க அந்த ஜோக் பார்த்தீங்கன்னா புரியாது. ஸோ மூணு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் உசிரியை நான் வந்து மாற்றி விட்றேன், கரெக்டாக 6:30 நான் வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அது வரைக்கும் நிறைய விஷயங்களை 22 பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பேன். ஸோ ஃபைனலாக நான் அந்த இடத்துல அதாவது யூ செமினாரில் இருக்கும்போது என்னால் ஸ்பார்க்கை கண்டுபிடிக்க முடியல, கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கல. பட் இந்த உலகத்தில் கண்டிப்பாக என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னேறி போகிறேன். அந்த சுச்சுவேஷனில் தான் அஃப்கோர்ஸ் நம்ம ஜோ வந்து பார்த்தீங்கன்னா 7 அந்த ஒரு பேண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா ப்ரீவியஸாக, அந்த டைமில் வந்து நெருங்கிட்டு இருக்கு. ஸோ இவருடைய லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி அது, அதை மிஸ்ஸே பண்ணக்கூடாது. இவருடைய கனவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால காண்டானா நம்ம ஜோ வந்து பார்த்தீங்கன்னா 22 கண்டமணிக்கு வந்து திட்டாரு. ஒரு பக்கம் இது போயிட்டு இருக்கும் போதே டெரிஸ் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா அவங்க அந்த சோல்ஸ் எல்லாமே கரெக்டாக கிரேட் பியாண்டுக்கு போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அளவு எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு சோல் வந்து மிஸ் ஆகுதுன்னு சொல்லி ஒரு டெரி இந்த பக்கம் நம்ம ஜோவோட சோலை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடுறாங்க. ஸோ ஜோ திரும்ப செத்து போயிடாரு. திரும்ப ஜோவன் 22 வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூ செமினார் ஐ மீன் அந்த கிரேட் பிஃபோருக்கு வந்து போயிடுறாங்க. ஸோ கிட்ட வந்து நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு, நான் வந்து செத்து போயிட்டேன், இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீதான் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல நம்ம 22 அந்த ஸ்பார்க்கு கிடச்சிருக்கு. ஸோ எப்படி கிடச்சிதுன்னு சொல்லி யாருக்குமே தெரியல. அந்த ஸ்பார்க்கை உருவாக்குனது எதுவும் பார்த்தீங்கன்னா தெரியல. பட் 22 வந்து என் வாழ்க்கையை வாழ விட மாட்டிங்களா, இந்த அந்த பேஜை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஜோ கிட்ட அந்த பேஜை தூக்கி போட நம்ம ஜோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஜை மாட்டிக்கிட்டு திரும்ப பூமிக்கு வந்துடுறாரு. ஸோ பூமிக்கு வந்த அந்த ஜோ வந்து அவருடைய அந்த பேண்ட் பர்ஃபார்மன்ஸில் சும்மா கலக்கு கலக்குன்னு கலக்க எல்லாருக்குமே செம ஹாப்பி ஆகிடுச்சு. பட் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாப்பினஸ் கொஞ்ச நேரம் தான் நினைக்குது. நாளைக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்க நாளைக்கும் இப்போ நீ பண்ணதான் அதே தான் பண்ண போகிறேன், ஸோ மறக்கமாக வந்துடு அப்படின்னு சொல்லி டிமோத்தி வந்து போக ஜோ வந்து இதுதான் வாழ்க்கையாக போயிடுமோ அப்படின்னு சொல்லி திரும்ப பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாரு. அவருக்கு வாழ்க்கை ஃபுல்லாக இந்த மாதிரி மிகப்பெரிய ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் தான் வந்து நினச்சிட்ருக்காரு. பட் அந்த பெர்ஃபார்மன்ஸ் சான்ஸ் கிடைக்கும்போது கூட அது அவருக்கு அதிகமான சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கல. என்ன காரணமாக இருக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து யோசிச்சுக்கிட்டே அவருடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் அந்த பியானோ மேலே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு பேக்கெட்டில் அது வரைக்கும் நம்ம 22 ஜோவோட லைஃப்லேருந்து என்னென்னலாம் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்களோ, எப்படிலாம் வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதுக்கான பொருட்கள் எல்லாமே வந்து கிடைக்குது. ஸோ அப்போ தான் அவருக்கு வந்து புரியுது லைஃபோட பர்பஸ், அந்த ஸ்பார்க் வந்து உன்னுடைய ஹாபி, அது உன்னுடைய அந்த வாழ்க்கையை நடத்திட்டு போகிறதுக்கு தான். பட் உண்மையான பர்பஸ் வாழ்கிறது, வாழ்கிறது மட்டும்தான் உண்மையான பர்பஸ். நம்ம வாழ்க்கையில் அந்த ஜாப்லேயே தொலைஞ்சு போயிடக்கூடாது, அதை தாண்டி வாழ்கிறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு ரசிக்கிறதுக்கு நிறைய இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம 22 பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி அவர் மெய் மறந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாங் பாட அப்படியே டேரெக்டாக சோல் வேர்ல்டுக்குள்ளே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாரு. ஸோ அங்கே இருக்க நம்ம மூணு வீடோட ஹெல்ப் மூலியமாக இந்த பக்கம் 22 ஒருத்தர 22 வந்து அகைன் பூமிக்கு வந்திருக்காங்கள. ஸோ அதனால் தனக்கு நினச்சது கிடைக்கல, எல்லாருமே தமிழ் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி டிப்ரெஸ் ஆகிடுறான். ஸோ டிப்ரெஸ் ஆகி அஃப்கோர்ஸ் ஒரு லாஸ்ட் சோலா ஐ மீன் தொலைஞ்சு போன ஒரு ஆன்மாவாக வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுறான். ஸோ அவளுக்குள்ள இப்போதைக்கு எதுவுமே இல்லை, அவள் தொலைஞ்சு போன மற்றவங்க திட்டினது மட்டும்தான் அவன் மைண்டில் வந்து ஏற்பட்டுருக்கேன், டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுறான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜோ வந்து எனக்கு இந்த வாழ்க்கை போதும், நான் நல்லா வாழ்ந்துட்டேன், எனக்கு வாழ்க்கை நிறையவே நல்லதே செஞ்சுருக்கேன்,
நீ இனிமே வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த டிப்ரெஷனுக்குள்ளே பூங்குந்து நம்ம 22 கன்வின்ஸ் பண்ணி அந்த எர்த் பேட்சை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவரே பூமி வரைக்கும் கொண்டு வந்து ஐ மீன் ஆல்மோஸ்ட் கொண்டு வந்து அந்த 22 பூமியில் வந்து செட்டில் ஆக்கிடுறாரு. அவ எங்கே போனால் எந்த இடத்துக்கு போனான்னு சொல்லி இது வரைக்கும் கிளியராக சொல்லப்படலை. மேபி அடுத்த படத்தில் வந்து சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். பட் ஸ்டில் இப்போதைக்கு ஜோ வந்து பார்த்திங்கன்னா அவருடைய எர்த் பேட்சை கொடுத்துட்டு அவரே தன்னைத்தானே கொண்டுக்கிட்டாரு திரும்ப அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு கிரேட் பியாண்ட் நோக்கி போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் அந்த இடத்துல டெரிஸ்ன்னு சொல்லி நிறைய பேர் இருப்பாங்க சொல்ல பார்த்தீங்களா, அவங்க வந்து ஜோவை பார்த்து நீ என்னையே இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன் ஸோ உங்களுக்கு நான் இன்னொரு செகண்ட் சான்ஸ் தரேன் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கேன், என் வாழ்க்கையை வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜோ வெளியில் வரேன். அதோட அந்த படம் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே முடியுது. ஸோ அகே நான் ரொம்பவே மேலோட்டமாக தான் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வந்து சொல்லியிருக்கேன். உள்ள நீங்கள் அந்த படத்தை பார்க்கும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, கண்டிப்பாக யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுடைய லைஃப் டிசிஷன்ஸில் நிறைய நீங்கள் மாற்றத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஐ மீன் இது முக்கியம் அது முக்கியம் சொல்லி எல்லாத்துக்கு பின்னாடி நம்ம ஓடிட்டுருப்போம். அந்த சமயத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு பொருளை மறந்துடுவோம் இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுங்கிறத. அதுதான் நம்மளுடைய பர்பஸ். அதை தாண்டி மற்றதெல்லாமே நம்மளுக்கு ஒரு ஸ்பார்க் மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறங்கிற பர்பஸுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒரு கருவிகள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாபீஸாக இருக்கட்டும் நம்மளுடைய ஜாபாக இருக்கட்டும் எல்லாமே அமையணும். அண்ட் ஃபைனல் பொசிஷன் ஃபைனல் பர்பஸ் வாழ்க்கையை வாழ்கிறது தான். ஸோ சச் அண்ட் அமேசிங் மூவி, உங்களுடைய டிசிஷன்ஸே மாற்றி அமைக்குதுன்னா கண்டிப்பாக ஒரு பவர்ஃபுல் மூவி தான் நான் வந்து சொல்வேன். டைம் கிடச்சா ப்ளீஸ் இந்த படத்தை வந்து செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. யூ லவ் இட். நான் உங்களை தன்னால் ஒரு ஆசமான விடையில் மீட் பண்ணி நிறைய வரைக்கும் ஹேப் அண்ட் கைஸ் வட்டா.